எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோடிகளை அளிக்கும் ராகு திசை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ராகு எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ ராகுவை பொறுத்தவரைக்கும் ஒரு நிகழ்கிரகமாக அது கருதப்படுகிறது. எந்த வீட்டில் அமர்கிறதோ அந்த வீட்டின் அதிபதியாக அந்த கிரகமானது செயல்படக்கூடியது அந்த ராகு திசை. ஸோ இந்த ராகு திசை ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இந்த ராகுவானவர் திசை நடத்துவார். இந்த 18 ஆண்டுகால ராகு திசை நல்ல நிலைமையில இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு செஞ்சிடும். எந்த மாதிரியான யோகம்னா, ஒரு பழமொழி கூட இருக்குமே, குப்பையில இருந்தவன குபேரன் ஆக்கக்கூடிய யோகங்கள். இது மேக்சிமம் பொருந்தக்கூடியது யாருக்குன்னா, இந்த ராகு திசை நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் பொருள். ஒரு மனிதன் அடிமட்டத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற மனிதனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய அமைப்பு கொண்ட ஒரே கிரகம் இந்த ராகு மட்டும்தான். இந்த ராகுவானவர் நல்ல நிலைமையில இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் மிகச்சிறந்த யோகங்களை உங்களுக்கு செய்வார். கண்டிப்பா இந்த ராகு திசை 18 ஆண்டு காலத்துல உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய புகழையும் அதிகப்படுத்துவார். அதுல மாற்றமே இல்ல, புகழின் உச்சிக்கே கொண்டு போய் வைக்கக்கூடியவர் தான் இந்த ராகு பகவான். இந்த 18 ஆண்டு கால திசை எப்படி இருந்தா இந்த யோகத்தை உங்களுக்கு செய்வார். எந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு இந்த ராகுவானவர் யோக பலனை செய்வார்ன்றதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ராகு அப்படின்னும் பொழுது அவருடைய காரகத்துவத்தை மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 வீடு ஸ்பெஷலாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 5 வீட்டில் வந்து ராகு பகவான் அமைஞ்சு தசம் நடத்தினா நல்ல யோகங்களை செய்வார் அப்படின்றது. அந்த 5 வீடுகள்லையும் எந்த காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீரிய பலன் இருக்கும். ஸோ அந்த 5 வீடு எந்த வீடு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ராகுவோட ஃபேவரட் பிளானட்னு சில இருக்கு, இந்த குருவினுடைய வீடுகளாகட்டும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து பார்க்கப்படுது. இருந்தாலும் நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இந்த 5 வீடு ஸ்பெஷலாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் உங்களுக்கு அமைய பெற்றுருச்சா ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த 5 வீட்டில் கிரகம் இருக்கா, ராகு இருக்குதான்னு பாருங்கள். அந்த ராகு திசை 18 ஆண்டுகாலம் நடக்கும்பொழுது இந்த 5 பாவங்களில் மிகச்சிறந்த யோகத்தை செஞ்சிடும். ஸோ அதில் இன்னொரு டவுட் இருக்கலாம். இந்த 5 வீடு தான் இருக்கா ஸ்பெஷலி, மற்ற வீடுகள்லாம் வந்தால் தீய பலன்களை கொடுத்துருவார ராகு அப்படின்ற மாதிரியான அமைப்பில் நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இல்லை, அதுக்கு சில விதிவிலக்குகள் மூல நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் 18 ஆண்டுகால திசையானது மிக நீண்ட திசை, அதாவது குரு பகவான் திசையை விட கொஞ்சம் அதிகமான திசை தான், 2 ஆண்டுகள் அதிகம். ஸோ இந்த 18 ஆண்டுகால ராகு நல்லா இல்லை ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா மிக கொடுமையான பலன்களை கொடுத்தோம். ஸோ எதுக்காக வாழ்கிறோன்ற ஒரு விரத்தியை கொடுத்து பொருளாதார ரீதியான இழப்புகளாகட்டும், பெயர் புகழ் எல்லாமே வந்து நெகட்டிவாக கிடைக்கும். நமக்கு பெயர் புகழே இருக்காது, ரொம்ப அவமானங்கள், அசிங்கங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருவார் இந்த ராகு பகவான். ஸோ இந்த 5 வீடு தவிர மற்ற வீட்டில் அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஃபேவரபிள் பிளானட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த ராகு பகவான்ற ஒரு நிழல் கிரகம், அதாவது சாயா கிரகமாக கருதப்படுகிறது. இதில் 2 டீம் அஸ்ட்ராலஜியில் இருக்குது, கிரகங்கள் நல்லது செய்யறதுக்கான டீமில். அந்த டீமில் வந்து இந்த சுக்கர பகவானுடைய ஆதிபத்தியமாக கொண்ட லக்னக்காரர், புதன் பகவானை ஆதிபத்தியமாக கொண்ட லக்னக்காரர்கள், சனி பகவானை ஆதிக்கமாக கொண்ட லக்னக்காரர்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை செய்கிறார். அதாவது ரிஷப லக்னமாக இருக்க வேண்டும், துலாம் லக்னமாக இருக்க வேண்டும், கன்னி லக்னம், மிதுன லக்னம், மகர கும்பம், இந்த 6 லக்னக்காரர்களாக இருக்கும்போது ஓரளவுக்கு ஃபேவரான பிளானை அவர் செய்வார். கோடிகளை கொடுக்கலனாலும் நம்மளை வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போகாமல் பொருளாதார ரீதியில் சரிவில் விடாமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த 6 லக்னக்காரர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக கொண்டு போவார் இந்த ராகுவை பொறுத்தவரைக்கும் இந்த 18 ஆண்டுகால திசை. உங்களுக்கு கோடீஸ்வர யோகமோ இல்லை கோடிகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த ராகு திசையில் நான் பெரிய ஆளாகணும்ப்பா. இப்போ சினிமா துறையாகட்டும், இந்த மீடியா துறைகள் இருக்கட்டும், இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம், ராகுவோட ஆதிபத்தியம் கண்டிப்பாக உண்டு. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு வலுத்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் சுபத்துவமான ராகுவாக இருந்தார்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வருமானம் இருக்கும். அந்த 18 ஆண்டு காலத்தில் ஜீரோவில் ஆரம்பித்தவங்களுடைய பேலன்ஸ் பல கோடிகள் பல பில்லியன் வரைக்கும் கூட செல்றதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து சுபத்துவராகும். இந்த 5 இடங்கள் உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானங்களாக அமைஞ்சிருன்னு வச்சுக்கோமே. உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவம் வேணாலும் இருக்கட்டும், இப்போ மேஷ வீடு, ரிஷப வீடு, கடக வீடு, கன்னி வீடு, மகர வீடு, இந்த வீடுகளில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ராகு இருக்கிறார். இந்த 5 வீட்டில் எஸ்பெஷலி இந்த 5 வீடு தான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வீடுகள். ஸோ மற்ற வீடுகளுக்கு விதிவிலக்கு இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 வீட்டில் அமைஞ்சிட்டு அந்த வீடு வந்து 6ஆம் ஆதிபத்தியம், 8ஆம் ஆதிபத்தியம், 12ஆம் ஆதிபத்தியம் வருதுன்னு வச்சுப்போம். உங்கள் லக்னத்திற்கு அது 12ஆம் இடம், 6, 8, 12 வந்துருது மறைவுஸ்தானமாக என்ன பண்ணுவார், கெடுபல்ல கொடுத்துருவாருன்னா அப்படி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ராகுகளும் கோடீஸ்வர யோகங்களை கொடுப்பார். அது சுபத்துவமற்ற ராகுவாக தான் பார்க்கப்படும். சுபத்துவம் இல்லை, மறைவுஸ்தானத்தில் இருக்க யாருக்கும் தெரியாத முறையில் மறைமுகமாக வழிவரும். ஸோ இந்த ராகுவோட ஆதிபத்தியம் நல்லா இருக்கிறவங்க தான் பல பேர், இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களோட பினாமிகள் ஆகட்டும். ஸோ இல்லை எப்படி வருமானம் வருது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மறைமுக வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த 5 இடங்களில் ராகு அமையப்பட்டு அவை மறைவு ஸ்தானமாக உங்கள் லக்னத்தில் அமையும் பொழுது இந்த நிகழ்வுகளானது நடைபெறும்.
ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு சபாதசை நடந்துகிட்டு இருக்கு இல்லை ராகு தசையோட பிகினிங்ல இருக்கீங்க, உங்களோட ராகு என்ன பண்ண போறாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு இதில் எஸ்பெஷலி இந்த அஞ்சு வீடுகள்லையும் அமைஞ்ச ராகுவாக இருந்தாலும் வேற எங்க அமைஞ்ச ராகுவாக இருந்தாலும் ராகு திசையில சுய புத்தியானது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை செய்வதில்லை. கண்டிப்பாக ராகு திசையில சுய புத்தி நல்லா இருக்காது. ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் நீங்க பார்க்கலாம் இந்த ஐந்து இடத்துல எனக்கு ராகு இருக்கு, எனக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் நடக்கல. ஸோ எதனால அப்படின்றா ராகு திசையில சுய புத்தியானது நல்ல விளைவுகளை கொடுக்காது. ஸோ மற்ற இப்போ நம்ம மற்ற டைம்ஸ்க்கு வந்துடலாம். இந்த அஞ்சு வீட்டை தவிர மற்ற வீடுகளில் எனக்கு ராகு அமைஞ்சிருக்கு, எந்த வீடு எப்படிப்பட்ட காரகத்துவம் எனக்கு நடக்கும் அப்படின்னா, இந்த ஐந்து வீடுகளை எட்டு ராகுக்கு இது அமைகிறாங்கன்னா மூன்றாம் இடத்தில் அமையலாம், பதினொன்றாம் இடத்தில் அமையலாம். ஸோ மூணு பதினொன்றுல இந்த ராகு அமைஞ்சா சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உங்க லக்னத்திற்கு மூன்றாம் பாதகம் இல்லை பதினொன்றாம் பாவத்தில் ராகுவானவர் அமைய பெறுறார் அப்படின்னா சிறப்பான யோகங்களை கொடுக்கும். இன்னும் ஒரு விதிவிலக்காக நம்ம மூல நூல்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்ல லக்னமா இருக்கலாம், இல்லை குருவினுடைய லக்னமாக அமையப்படுறீங்க, இல்லை செவ்வாயினுடைய லக்னமாக அமையப்படுறீங்க, இங்கெல்லாம் ராகு இருந்துடுறாருன்னு வச்சுக்கோமே, இங்கெல்லாம் நெகட்டிவ் ரோல் தான் பிளே பண்ணுவாரா? அப்படி இல்லை, அவருடைய காரகத்துவம் வேறுபடும். எப்படி வேறுபோகும்னா இதுல சில விதிவிலக்குகள் உள்ளன. ஏன்னா நான் வந்து எஸ்பெஷலி அந்த அஞ்சு வீட்டை சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவா மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் சொல்லியிருந்தேன். ஸோ மூன்று பதினொன்றுல இல்லை இந்த அஞ்சு வீட்டுல ராகு இல்லை, வேற எங்கோ ஒரு ஸ்தானத்துல ராகு இருக்கிறார், என்ன பண்ணணும்? வெறும் நெகட்டிவ் தானே, அந்த பதினெட்டு ஆண்டுகளும் அவங்களுக்கு இருவல் வாழ்க்கையா போயிடுமா அப்படின்னா, அதுக்கும் சில விதிவிலக்குகள் உள்ளன. ராகு சேர்ந்த கிரகங்கள் யாருப்பா? ராகு சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடன் கூட்டமைப்புல இருக்கும் பொழுது அந்த சுபத்துவ காரகங்களை மட்டும்தான் செய்வார். ஏன்னா அவர் வந்து நிழல் கிரகம், சாய கிரகமாக கருதக்கூடிய கிரகம். ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் நம்மளுடைய கர்மாக்களை அடிப்படையாக கொண்டு தான் அமையக்கூடிய கிரகம். நம்மளோட சுயஜாதகத்தில் ராகு பகவான் அமைஞ்சிட்டு இருக்கிறார். அந்த அமைந்திருக்கக்கூடிய ஸ்தானம் எந்த ஸ்தானம்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் அந்த காரகத்தை சிறப்பாக செய்வார். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ராகு எந்த ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார், அந்த ஸ்தானத்தில் கூட கம்பைண்டாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த மாதிரியான கிரகம் அப்படின்றத பார்க்கணும். இல்லை ராகுவை பார்க்கக்கூடிய கிரகம் யார், ராகு பார்க்கக்கூடிய கிரகம் யார், இதையெல்லாம் கணக்கு வச்சு அது சுபத்துவம் வாய்ந்த ராகுவார் தான் நல்ல பலனை செஞ்சிருவார். ஸோ அப்படி இல்லை, இந்த விதிவிலக்குக்குள்ளே அவர் உட்படலை அப்படின்னும் ஒரு பட்சத்தில் தான் அந்த பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசையில் இருள் வாழ்க்கையாக போய்விடும். நமக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமையில் கொண்டு போய்விட்டோம். பொருளாதார ரீதியாகட்டும் மன உளைச்சல்கள் நிறைய இருக்கும். பதினெட்டு ஆண்டுகளை கடந்து வருவது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகும். மற்றபடி இந்த கோடீஸ்வர யோகம் அப்படின்னா கிடைக்கிறது வந்து இந்த ஐந்து அமைப்புகளில் இருக்கும். ஸோ இந்த அஞ்சு அமைப்புகள்னா மூன்றாம் இடம் பதினொன்றாம் ஆதிபத்தியம் வந்து அதில் சுபத்துவமான கிரகங்களோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த துறையிலையாக இருந்தாலும் ஜீரோ ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த ராகுவோட ஆதிபத்தியம் கண்டிப்பாக வேணும். இதில் இன்னொரு எஸ்பெஷலி என்னென்னா ராகு திசையில் ஒரு பியூட்டி என்னென்னா, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் போகிறீங்க, இல்லை இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு துறையில் யாரோட சப்போர்ட்டும் இல்லை, நான் மட்டும் தனிப்பட்ட முயற்சியில் தான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ சினிமா ஃபீல்டாக கூட இருக்கலாம், ராகுனுடைய காரகத்துவம்லாம் சினிமா துறையில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். ஏன்னா ராகு நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஒரு உச்ச நட்சத்திரமாகவோ இல்லை ஒரு சிறந்த ஒரு இடத்துலையோ வந்து அமையிறதுக்கான யோகங்கள் உள்ளது. இப்போ இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்க, நிறைய தொழில் இருக்கணும், இல்லை நிறைய வருமானம், பொருளாதார ரீதியாக வருமானங்கள், சப்போர்ட்டற்ற ஒரு தொழில், நான் இருக்கிறேன் எனக்கு மட்டும் வேலை, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் ஆள் இல்லை, இல்லை நான் மட்டும் தான் தனிப்பட்ட முறையில் அந்த ஃபீல்டுக்குள்ளே நுழையினா அந்த ஃபீல்டை தெரிஞ்சுக்கணும், அந்த ஃபீல்டில் வளர்ச்சி அடையினா இந்த ராகுவுடைய ஆதிபத்தியம் கண்டிப்பாக வேணும். ஸோ அவர் சுபத்துவம் ராகுவாக இருந்தார்னா கண்டிப்பாக உங்களை கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து விடுவார், கண்டிப்பாக கொடுப்பார். ராகு மற்றபடி மூல நூல்களில் சொன்னது போல் ராகு கொடுக்கறது மாதிரி கொடுத்து எடுத்துப்பார் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான பலன்களும் இல்லை. அதுக்குன்னு சில விதிவிலக்குகள் உள்ளன. ஜோதிடம் என்பதே விதிகளும் விதிவிலக்குகளுக்கும் உட்பட்டது தான். ஒவ்வொரு மனிதருக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகம் மட்டுமே, அதே ஜாதகம் மற்றொரு குழந்தைக்கு அமைவது எப்பொழுதுமே கிடையாது. ஸோ அப்படின்னா விதிகளும் விதிவிலக்குகளும் உருவாக்கப்படுவது மட்டுமே. இதில் எஸ்பெஷலி பார்த்தனையும் ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன் பண்ணணும், இல்லை இந்த கோடீஸ்வர அமைப்பு அப்படின்னா உங்களோட ஜாதகத்து ராகுவனுடைய அமைப்பு இது மட்டும்தான். ராகுன்றது மிகச்சிறந்த ஒரு கிரகம். ஸோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு பிளானட்டாக தான் இருக்குது. திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, ராகு தேசம் நடக்குது, ஆரம்ப காலத்தில் குழந்தை காலத்தில் அந்தளவுக்கு பெரிய செல்வங்களை கொடுத்துட்றதில்ல உங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் பொழுதே திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, ராகு திசையை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ராகு இந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனநிலைமையை குழந்தை பருவத்தில் கொடுத்துருவார். இந்த ராகு சுபத்துவம் வாய்ந்த இந்த ஐந்து இடங்களில் அமையப்பட்ட ராகுவாக இருக்கட்டும், இல்லை மூன்று பதினொன்றில் அமையப்பட்ட ராகுவாக இருக்கட்டும், இல்லை சுப கிரகங்களின் இருளில் அதை ஒளியை வாங்கின ராகுக்களாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக நல்ல பலனை எப்போ செய்வாங்கன்னா, ஒரு மத்தியம வயது அதாவது ஒரு இருபது வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு எப்பொழுது ராகு திசை வருகிறதோ அந்த ராகு கண்டிப்பாக யோகத்தை செய்வார். உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட உங்களுடைய காரகத்துவம் எட்டாம் இடமாக வருகிறது,
ராகு எட்டில் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு கூற்று உள்ளது. ராகு எட்டில் இருக்கும் பட்சத்தில் மிக கடுமையான ஒரு பலம் நீங்கள் அனுபவிப்பீங்க. மறைமுக வாழ்க்கை மட்டுமே நீங்கள் வாழணும். உங்களுடைய பேர் அனைத்தும் கெடும், பொருளாதார இன்பங்கள் கெடும், எல்லாமே கெடக்கூடிய சூழ்நிலை. ஸோ அந்த எட்டாம் இடத்து ராகு கூட யோகமடைந்த ஒரு ராகுவாக மாறுவார் இந்த ஐந்து இடங்களில் அமையும் பொழுது. இல்லை வந்து அந்த எட்டாம் இடத்தில் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களின் பார்வை வலுவாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பான யோகங்களை அவர் செய்து விடுவார். ஸோ இன்னொரு விதிவிலக்காக, நீங்கள் அமையக்கூடிய வீட்டின் அதிபதி உச்சம் அடைந்திருக்கிறார்னு வச்சுக்கோம். ராகு ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அந்த வீட்டின் அதிபதி உச்சம் அப்படின்னா அப்போ சிறப்பான பலனை அவர் கொடுத்து விடுவார். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய ராகு எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதில் கொஞ்சம் சஜஷன் இல்லை எதுவும் சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸாக சென்ட் பண்ணுங்கள். சைடில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கன்சல்டேஷன் இருக்கும். ஸோ கன்சல்டேஷன் வந்து உடனே கிடைக்காது, ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய ராகு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகங்களை கொடுக்குமா இல்லை அப்படி அவயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு கொடுக்குன்றதை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ராகுவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுத்துட்றார். அந்த ராகு தேசம் தான் ஒரு மனுஷனை வந்து பூமை பண்ணுற தேசம். முயற்சி, ஒரு மனிதருக்கு எண்ணங்கள் மட்டும் இருக்குது, சைடில் யாரும் ஆள் பார்க்க போலாம் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன், தனியாக ஒரு முயற்சி செய்யணும், தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழையணும், அதில் வெற்றி பெறணும், உச்சத்தை தொடணும் அப்படின்னா இந்த ஒரு ராகுவால் மட்டுமே முடியும், வேறு கிரகங்களால் முடியவே முடியாது. ஸோ இது வந்து 100% உண்மை. ராகுவினுடைய சூட்சமங்களே மிகவும் மறைமுகமானது. பல நல்ல விஷயங்களை வந்து ராகு உள்ளடக்கியிருக்கிறார் தனு. ஸோ அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை வைத்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் அதாவது கொடுக்க முடியும். கன்சல்டேஷனுக்கு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஜோதிட ரீதியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்கள் ஜாதகத்திற்கான அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம். இந்த வீடியோவை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் இந்த சேனல் வாயிலாக பார்க்கலாம். ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.